செறிவு நடைபெற வாய்ப்புள்ளது. எனவே புதிய தடுப்பணை கட்ட தொழிலிட சாத்தியமில்லை. விழாக்கள் நீங்க எல்லாரும் உட்காருங்க. கேள்வி நேரம் என்பது அவர்களுக்கே தெரியும், மிக முக்கியமான ஒன்று. ஆகையினால் அவர்கள் கோரிக்கை எழுப்பதற்கு என்று தயவு செய்து இந்த கேள்வி நேரத்தை அனுமதித்த பிறகு தாங்கள் என்ன முடிவு எடுக்கிறீர்களோ. நான் அனுமதிச்சிட்டேன், நீங்க நான் சொல்லத கேளுங்க. உட்காருங்க, நீங்க எதிர்கட்சி தலைவர் உட்காருங்க. நீங்க உட்காருங்க, நான் எழுப்புனா நீங்க உட்காருங்க. பிறகு எல்லாரும் உட்காருங்க. எந்த பிரச்சனையும் எழுப்பினாலும் நேரம் தயாரா இருக்கேன். நீங்க எந்த பிரச்சனையும் உங்களுடைய உரிமையை இங்க பேசிக்க அனுமதிக்கிறேன். கேள்வி நேரத்துல ஒருபோதும் நோ காம்ப்ரமைஸ். இதுவரை நடந்தது இல்ல, இப்பவும் நடக்க போறது இல்ல. தயவு செய்து நீங்க அமர்ந்து கேள்வி நேரம் முடியட்டு. நான் அலுவல் நேரங்கள்ல உங்களுக்கு கண்டிப்பா தாரணி சொல்லிருக்கேன். உங்க பிரச்சனையா சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். வினாக்கள் விடைகள் மாண்புகள். நீங்க இதை அனுமதிக்க போறதில்லை. உங்களுக்கு தெரியும், நீங்க முதலமைச்சரா இருந்தவங்க, உங்களுக்கு தெரியாது. இல்ல இல்ல, நான் அதுக்கு பதில் சொல்றேன். இல்ல, நான் சபாநாயகர், பதில் சொல்றேன். இன்னைக்கு காலையில நான் மறுக்கலையே. இல்ல, இன்னைக்கு காலையில இல்ல, நான் வினாக்கள் விடை நேரத்துல இத நீங்க பேசக்க அனுமதிக்கல. நீங்க பேசுறது எதுவும் சபை குறிப்புல ஏறாது. தயவு செய்து அமருங்க. கேள்வி நேரம் முடிஞ்சு அதுக்கப்புறம் பிசினஸ்ல நான் சொல்றேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், நீங்க பேசுறது அவை குறிப்பில் ஏறாது. நீங்களுக்கு உங்களுக்கு பேசக்கு நேரம் தாரு, பதில் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். அல்லது நீங்க நினைக்க தீர்ப்பு வரலாம், இல்ல வேற தீர்ப்பு வரலாம். விதி என்ன சொல்றதோ அதைத்தான் நான் தருவேன். நீங்க உட்கார்ந்து கேளுங்க. நீங்க வந்த உடனே பிரச்சனை பண்ணா எனக்கு என்ன ஞாபகம் வரும்? நீங்க வந்து சபையை நடத்த விடாம எதுவும் கலகம் பண்ணுங்க நினைக்கல. அப்ப உட்காருங்க, அப்ப உட்காருங்க. ஏற்கனவே ஒண்ணு கேட்டு, ஏற்கனவே 89ல் 88ல் அம்மையார் நம்ம ஜானகி அம்மாள் பதவி பிரமாணத்தோட இதே மாதிரி தான் பிரச்சனை பண்ணீங்க. அதே போல நம்ம அம்மையார் இல்ல 89 இல்ல இல்ல, அதுபோல பண்ணக்கூடாது. இல்ல இல்ல, வினாக்கள் விடைகள் நேரத்தில் வந்து நின்றுட்டு இது விவகாரம் பண்ணக்கூடாது. விவகாரம் பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. நீங்க வினாக்கள் விடைகள் நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பேசணும். இல்ல இல்ல, நான் சொல்லல, நீங்க கவனமா கேளுங்க. நான் உங்களுக்கு நேரம் தாரேன், பேசறதுக்கு நேரம் தாரேன். கேள்வி நேரத்தை இந்த அவை மாண்பை கெடுக்காங்க, அவையினுடைய மாண்பை கெடுக்காதுங்க. கலகம் பண்ண நினைக்காதுங்க. நான் அனுமதிக்க மாட்டேன், அனுமதிக்க மாட்டேன். நீங்க தயவு செய்து இருக்கலாம் இருக்க, கேள்வி நேரத்துக்கு அனுமதிங்க. கேள்வி நேரம் மக்கள் பிரச்சனை, மக்கள் பிரச்சனைக்கு தடை பண்றீங்க நீங்க. தாங்கள் அவர்கள் பேசுவதற்கு, அவர்கள் கோரிக்கை தெரிவிப்பதற்கு நான் நேரம் தருகிறேன் என்று தாங்கள் அளித்திருக்கிறீர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவருடைய வாக்குறுதியை நம்பி மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர்
அமர்ந்திருந்து அது என்ன வந்து கேட்டுவிட்டு போகலாம். அதே கேள்வி கேளு, எல்லாம் முடியும் ஒன்றரை மணிக்கு சார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, நீங்க இருக்கீங்களா ரெண்டு போக வச்சு ஆகியனால அருள் கூர்ந்து கேள்வி நேரத்தை அனுமதிக்கும்படி கேட்டு உட்காருங்க உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் இல்ல மைக்கெல்லாம் தர முடியாது பேச முடியாது. நீங்க எதுக்கே தலைவர் உட்காருங்க, நான் சொல்றேன் உட்காருங்க. என்ன மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, நீ உட்காருங்க சொல்றேன். இந்த ரூலை வாசத்துக்கு அப்புறம் நீங்க முடிவு உட்காருங்க சொல்றேன். இல்ல மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, நான் பேசுறத கேட்டுங்க ஒரு நிமிஷம் உட்காருங்க. மாண்புமிகு உட்காருங்க நான் சொல்றேன். அதாவது பேரவை விதி 22 என்ன சொல்ல 32 என்ன சொல்றது அப்படின்னா, பேரவை வேறு விதமாக ஒரு மனதாக முடிவு செய்தால் அன்றி ஒவ்வொரு நாள் கூட்டத்தின் முதல் ஒரு மணி நேரம் வினாக்கள் கேட்டு விடை அளிப்பதற்கென்று ஒதுக்கப்பெற வேண்டும். மேலும் பேரவை தலைவர் தம் நீங்க இத சொல்லிருக்கீங்க இல்லையா, நீங்க தானே வகுத்து வந்திருக்கீங்க சட்டத்தை, நீங்கள தானே இன்னும் கூட்டிகளை உண்டு உட்கார வச்சு நீங்களே அதை விதியை மீறலாமா? விதியை மீறாங்க, நான் உட்காருங்க இல்லைங்க. நாங்க உங்களை எதிர்க்கட்சி தலைவரை நான் இல்ல எதிர்க்கட்சி தலைவரை மதிச்சு அன்போடு இல்ல நான் இல்ல இல்ல இந்த ஒண்ணையும் கேட்டுடுங்க எதிர்க்கட்சி இந்த ஒண்ணையும் கேட்டுடுங்க எதிர்க்கட்சி தலைவரை நான் பெரிதும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நீங்க தயவு செய்து இந்த கேள்வி நேரத்துல நடத்துக்கு அனுமதிங்க. மக்கள் பிரச்சனை இது, மக்கள் பிரச்சனைக்கு முதலிடம் இங்க உண்டு. ஒரு மணி நேரம் இதுதான் நடக்கும், இதுல இடையூறு பண்ணாதுங்க, நீங்க இடையூறு பண்ணாதுங்க. இதற்கு தயவு செய்து அமருங்க. அப்போ இல்ல இல்ல அது நான் இது முடிச்சதுக்கு அப்புறம் நேரம் தானுங்க. அவர்கள் சபையினுடைய வரவு அறிந்தவர்கள் தான், தாங்களும் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், அவர்கள் அத்தனை பேரும் நின்று கொண்டு பேசுகிறார்கள். சபாநாயகர் ஆனால் தாங்கள் எழுந்து நிற்கிற பொழுது அவர்கள் உட்கார்ந்து அப்பறம் கோரிக்கை எழுப்பலாம். இரண்டு பேரும் பேசிக் கொண்டிருந்தால் அவையினுடைய நடவடிக்கை உகந்ததல்ல. நீங்க உட்காருங்க. நான் நினைக்கே சரிதான், நீங்க ஏதோ ஒரு குறிக்கோளோட வந்திருக்கீங்க, கலகம் பண்ணணும்னு நினைச்சு வந்திருக்கீங்க. அவை நடவடிக்கைக்கு அவை நடவடிக்கை இல்ல இல்ல அவை நடவடிக்கைக்கு இடையூறு பண்றீங்க, மக்கள் பிரச்சனைய பேச மறுக்கிறீங்க, அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க, கலகம் பண்ற மாதிரி எனக்கு தெரியுது. என்ன நான் சொல்ல போனா 1989 தலைவர்